என்ன பண்றது, பொம்மநாட்டிங்களை நம்பி அம்பாள் கோயில் இருக்கு, யாரும் வரமாட்டேங்கிறா. என்ன பண்றது, அம்பாளும் தூங்குறான், நானும் தூங்குறேன். எங்கதான் போறாளுங்களோ, என்னதான் பண்றாளுங்களோ. சரி சரி, கவலைப்படாதீங்க சாமி, வீட்டுல உங்களுக்கு கரெக்டா விழுந்துறேன். எவன் செத்தான்னா உங்களைச்சான்னா அம்மா ஆதரவு அம்மாவா உங்களுக்கு இருக்குது. பட்டுமா வணக்கம் சொல்கிறாரு. வாங்க 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 வாங்க. இல்ல, என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க. பாத்துரலாம். ராகு இங்க நிக்கிறான். நிக்கட்டும். கேது இங்க நிக்கிறான். எவன் எங்க நின்னா? ஐயா பொருத்தம் எப்படி இருக்கு பாத்து சொல்லு. பாக்குறோம்ல, பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? புடுங்க இருங்க இருங்க இருங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே, போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா மாப்பிள்ள இல்லையா, பொண்ணை பெத்த தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும். அது ஓம் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க. அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ண படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா, ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆன சத்தியமானா காவல்காரே. என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி, என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையடா. என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது, எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஷாருக்கான் சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க ப்ளீஸ் மாமா. உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேக்குற அவன் உனக்கு ஷாருக்கான் ஆயிட்டான். அப்படி என்ன மாமா நான் தப்பு பண்ணிட்டோம்? இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா? ஷாரு 99 மாப்ள, அவன் 99 இல்ல 89, ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க.
இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்கள நம்ம மடக்கணும். சரி மாப்பிள்ள, கல்யாணத்தை பண்ணிட்டீங்க, ஆசீர்வாதம் பண்றேன், நல்லா இருங்க நல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரன பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோசியம் தான் மாப்பிள்ள. அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான். சரி, அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்லம்மா, கிணத்தனை வெள்ளம் அடிச்சு போகும்போது நாளைக்கு வச்சுக்கலாம். மாப்பிள்ளைய சும்மா இருந்தாலும் இவ கடந்து அழியறா. இவங்க ஆத்தா மாதிரியே இவளே நமக்கு சங்கு வந்துருவா போல இருக்கு. இனிமே இவங்களை விட்டு போவே கூடாது. மாமா, கல்யாணமாயி ரெண்டு நாள் ஆகுது மாமா, ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க மாமா, பல நாள் கனவு மாமா. எங்களை சேர்த்து வச்சு சீக்கிரம் பேர பிள்ளைய பாரு மாமா, சொல்லுடி. நான் என்ன பண்றது மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தேன். இன்னைக்குமா? ஃபர்ஸ்ட் நைட் அடுத்து வாரம் வைக்க சொல்லிட்டேன். ஐயோ சங்கையா, சங்கையா, இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? சங்கையா செத்துட்டான், அவன சங்கூதி ஆச்சு. என்ன மாமா, வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்ற? நீதான்ங்க அனுபவிக்க போறோம். ஓகே, இத பாரு, நான் உன்னை தொடும் போது நீ ஜிக்குன்னு சொல்ற, நீ என்ன தொடும் போது நான் புக்குன்னு சொல்றேன். ஓகே, எனக்கு லாயர் பர்த். மாமா, தங்கு ஊத போல? நீ நான் எப்படி போவேன்? நான் தான் போனேன், எனக்கு தங்கு ஊதிடுவியா? ஏண்டி, நம்ம சந்தோஷத்துக்கு யமனா வந்து சேர்ந்து காணிக்கும் அப்ப பார்த்து சும்மா இருக்க போடுறி, போட்டு தோண்டி. பாச்சா, நாம தேடிட்டு வந்த திருமூர்த்தி நகர் பதிமானபுரி வீடு இதுதான். எப்படி அந்த குலகாரங்க வருவான், அவனை கப்புனு புடிச்சு போடுவான். கிளி தோஷம் பாக்குறியோ? கிளி தோஷம், கிளி தோஷம் பாக்குறியோ? ஐயா, நான் ஜோசியம் பாக்குறவனுங்க. தெரியுது, ஓ கிளி நல்லா ஜோசியம் பாக்குமா? என்ன எப்படி கேட்டுப்பட்டீங்க? இந்தியாவுக்கு வாஜ்பாய் தான் பிரதமர் வரணும்னு சொல்லிச்சு, அது நடந்துச்சு. அம்மா தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவாங்கன்னு சொல்லிச்சு, அதுவும் நடந்துச்சு. யோ டிரைவர், அங்கே கரெக்டான போய் பாரு. உன்ன டிரைவரா வச்சு நான் காரை ஓட்டிட்டு இருக்கிறேன், இனிமே நீ தான் ஓட்டணும் காரை. போ. ஓகே சார். நீங்க அவனுக்கு அதிகமா செல்லம் குடுக்கறீங்க, டிரைவர் எல்லாம் வைக்கிற இடத்துல தான் வைக்கணுங்க, தெரியுதா? கொலவரம் இல்ல, ஒரு கொலவிய கூட உங்களால கண்டுபிடிக்க. ஜோசியம் பாக்க நடுவுல தான் கிடைச்சதா? கொஞ்சம் வரும் போங்க. வாட்ச்மேன், என் வீட்டுக்கு மூணு என்ன கரெக்டா? யார பார்த்து வாட்ச்மேன்? வாட்டர் செல்லப்பா, என்னவோப்பா வழி கொடுப்பா. வண்டி உள்ள போய் கேட்டு தெரியா, இது வரைக்கும் ஓட்டிக்கிட்டு வந்தா இனிமே ஓட்ட தெரியாதா? ஐயா, அந்த கிளி சொல்லி எல்லாத்துக்கும் நல்லது நடந்திருக்கு, எனக்கு நடக்குமான்னு கேட்டு சொல்லு. ஐயா, கிளி சொல்றதும் நான் சொல்றதும் ஒண்ணுதான் ஐயா. பாச்சா அண்ணா, நாம தேடிட்டு வந்த ஃபேமிலி தான் கார் உள்ள போகுது. அந்த ஐயாவுக்கு தெரியாம அந்த அம்மாவை தனியா சந்திச்சு புத்திமதியெல்லாம் சொல்லி திருத்தி ஒரு உயிரை காப்பாத்திடுவோம். எப்படி ஐடியா? சூப்பருங்க. நீங்க தானே ஐயா? காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. போயா, குலகாரன் வருவான், அவனையும் பிடிச்சிக்குவோம். நீங்க மட்டும் பிடிச்சிங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன்.
என் ஒய்ஃபுகிட்ட நீ எது கன்வின்ஸ் தலையா பேசணும் அத சொல்ல முதல்ல. என்னையா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, ப்ரமோஷன் போயிரும் போல இருக்கே. புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லுங்க. இல்ல சார், ஒரு அஞ்சு நிமிஷம் பர்சனலா பேசிட்டு போயிடுறேன். இங்க பாரியா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என் பொண்டாட்டி நல்லதா. சிங்கப்பூர் ஆஸ்பத்திரில ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்களே அதே மாதிரி எங்க கையும் சின்ன வயசுல ஒட்டிச்சு சார். அதனால ஆபரேஷன் பண்ணி பிரிக்கிறதுக்காக சிங்கப்பூர் போயிருக்கீங்க. தென்மேற்கு வடதிசையில போண்டா, இப்படி போங்கடா. இந்த பக்கமா? நான் அப்பா சொன்ன கேட்டியா? வாயா. செல்லு மட்டும் அவசரத்துக்கு வேலையே செய்யாது. ஏய் மனோகர, ஏய் டேய் மாப்ள மனோகரா, மச்சான் எப்படி இருக்க? வைக்கமா இருடா, நீ எப்படி இருக்க? வைக்கமா நல்லா இருக்கு. பாண்டியா, இவங்க ரெண்டு பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆட என்ன சார், நீங்க ஒரே ஊருக்காரங்க, ஒன்னாதான படிச்சு வந்தோம், அப்ப ஒட்டிட்டீங்க. ஆமாடா மனோகரா, உங்க எஸ்டிவில எப்படி போயிட்டு இருக்கு? நம்பர் 1ல போயிட்டு இருக்கடா. ஆமா, நீ கூட ஏதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து கேள்விப்பட்டேன். ஆமாடா, கமிஷனர் கூப்பிட்டு திடுதிப்புன்னு ஒரு பொறுப்பு படிச்சிட்டாரு, இப்ப அதான் போயிட்டு இருக்கு. அப்படியா மச்சான்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன உடனே ஞாபகம் வருது, ஏதோ ஆப்பு ஆப்பு ஒரு கொலகாரன் சிட்டியே கலங்கடிச்சிட்டு காணாம பாத்துறா, உனக்கு ஆப்பு வச்சிட போறான் அவன். அது எனக்கு இல்ல, அவருக்கு தான். அவர் தானே கண்டுபிடிக்க போறாரு. இவர் தானே கண்டுபிடிச்சிருவார், கண்டுபிடிச்சிருவார். வாங்க ஆப்பிள போலாம். எடுத்து மச்சான் நின்ற. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் நைட்ல நடக்கலன்னு கேள்விப்பட்டேன். இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? அன்றி தலைப்பு செய்து சொன்னாங்கல. கரிகரிகம் அப்பள ஓகே அப்பே. இன்னொரு முத்தத்தில் இல்ல, இஷ்டம் இருக்கு. ஆமா, கை கட்ட கொஞ்சம் அவுத்து விட்டுருமாமா. என்ன மனோகரா, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையாமே? யோ, துக்க விசாரிக்க அமர விசாரிக்கறாயா? நான் கேட்டு போறேன் மாப்ள, கோலகாரப்பே. எல்லாம் உன்னால வந்ததியா? மாமா, எதுக்கு அந்த பொண்ணு நம்மளே பாத்துட்டு போறா? எல்லாம் நம்ம பர்சனாலிட்டி தான் மாப்ள. இன்னைக்கு நமக்கு லவ் லெட்டர் வருது இல்ல? உன்ன பார்த்தா, யோ, அவ என்ன பாத்துட்டு போறாயா? பேசாதியா? பாய போட்டு அத பணியாரத்து வச்சு அத சாப்பிட விடாம பண்றது அந்த நாய் போடுறான். அது தெரியாம உன் கண்ணுல ஆனந்த கனிவு வருதா? இங்க வாடா, கிட்ட வாடா. ஒரு தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் புயிரினை பறிந்து மாப்ள எங்க போயிட்டாரு? ஐயோ, எங்க போனாரு? அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. அப்படியே ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதா? ஐயோ, என் உயிருக்கு உட வச்சுட்டானுங்க. எங்க இருக்கீங்க? இருட்டுல என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னே தெரியலையே. ஐயோ, சார், இவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்ள மனச கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனச திடப்படுத்திக்கணுமா?
அப்ப என் மாப்பிள போயிட்டானா சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார் அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது பாவம் இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா சார் விடுதலை 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 ஆகி அப்பா என் வாழ்க்கையே கெடுத்துட்டியடா அப்படினா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா ஐயோ கணேசா அடி பாவி யாரு இது கணேசா நீங்க வேறங்க நான் கடவுள கூப்பிட்டேன் அதானே கேட்டேன் பேராண்டி தம்பி ரோசா தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாதயா நாட்டு வைத்தியத்துல நாலு நாள்ல நான் ஒண்ணு குணப்படுத்துறேன் ஏய் கலவி உன்னை கொன்னுட்டு நானே உனக்கு சொந்த ஓடுறேன்